ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சரண்யா தமிழ் ட்ரேடர் சோன் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது அடுத்து புதுசாக ஒரு ஐபிஓ வரப்போகுது அதை பற்றி டீட்டெயில் தான் பார்க்க போகிறோம் இப்போதைக்கு தெரிஞ்ச தகவலை மட்டும் உங்களோட பகிர்ந்துக்கிறேன் ஸோ இதுக்கப்புறம் வர அப்டேஷன்ஸாக அப்பப்போ உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன் இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும் ஸோ லைக் பண்ணுங்கள் மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க அவங்களுக்கும் நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்கும் அனல் மின் உற்பத்தி மற்றும் நிதியுதவி போன்ற வர்த்தகங்களில் ஈடுபட்டு வரும் நிறுவனம் தான் பஜாஜ் எனர்ஜி இந்த நிறுவனம் லலித் நிறுவனத்திடம் உள்ள தனது பங்குகளை வாங்க சுமார் ஐயாயிரத்தி நானூத்தி ஐம்பது கோடி ரூபாய் நிதி திரட்ட திட்டமிட்டிருக்காங்க உத்தரப்பிரதேச மாநிலம் லஹிம்புரி கேரியைச் சேர்ந்த நிறுவனம் லலித்பூர் மின் உற்பத்தி நிறுவனம் ஸோ இந்த நிறுவனத்துடன் இணைந்து மின் உற்பத்தியில் ஈடுபட்டு வருது இதன் மொத்த அனல் மின் உற்பத்தி திறன் ரெண்டாயிரத்தி நானூற்றி முப்பது இந்த நிறுவனம் பங்கு வெளியீட்டு நிறுவனமான செபிக்கு அனுமதி கோரி விண்ணப்பித்துள்ளது இந்த அனுமதி கிடைத்ததுடன் இதன் பங்கு நிறுவனமான லலித் பவர் நிறுவனத்தின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது மெகாவாட் உற்பத்தி செய்யும் திறன் கொண்ட இந்த நிறுவனத்தை கையகப்படுத்த உள்ளது அப்படின்னு குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க பஜாஜ் பவர் வெஞ்சர்ஸ் பஜாஜ் ஹிந்துஸ்தான் சுகர் சேர்ந்த ரூபாய் நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு கோடி ரூபாய் மதிப்புள்ள லலித் பவர் நிறுவனத்தில் ஆறு புள்ளி ஒன்பது ஒன்பது மில்லியன் பங்குகளை வாங்குவதற்கு இந்த பங்கு வெளியீட்டின் மூலம் திரட்ட முடிவு செய்துள்ளது இது போக மீதமுள்ள நிறுவனத்தின் பொது செலவினங்களுக்கு பயன்படுத்தப்படும் சொல்லியிருக்காங்க பிஎஸ்சி மற்றும் என்எஸ்சி இரு சந்திகளிலும் பட்டியலிடப்படும் எனவும் இந்த நிறுவனம் அறிவிச்சிருக்காங்க அதே சமயம் இப்பங்கு வெளியீட்டை எடில்வைஸ் பினான்சியல் சர்வீஸ் ஐஏஎஃப்எல் ஹோல்டிங்ஸ் எஸ்பிஐ கேபிட்டல் ஆகிய நிறுவனங்கள் நிர்வகிக்க உள்ளதாகவும் குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க ஸோ இப்ப இந்த இருந்தே நிறைய நிறுவனங்கள் புதுசாக ஐபிஓக்கு வரத பார்த்தோம் ரயில்வே அதுக்கப்புறமா வந்து முக்கியமாக ஸோ இந்த நிறுவனங்கள் எல்லாமே ஐபிஓல வந்து மக்களிடையே நல்ல ஒரு வரவேற்பையும் பெற்றுட்டு இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியும் ஸோ அடுத்து பஜாஜ் எனர்ஜி ஸோ இது வந்து ஐபிஓல தன்னுடைய நிறுவனத்தை வெளியிட போறாங்க அப்படிங்கிறது புதிய தகவல் ஸோ என்ன ப்ரைஸுக்கு எப்போ வரப்போகுது அப்படிங்கிற எல்லாம் நம்ம அடுத்தடுத்த பதிவில் பார்க்கலாம் இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் ஸோ லைக் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பற்றின கருத்துக்கள் ஸ்டாக் மார்க்கெட் சம்பந்தமான சந்தேகங்கள் இதெல்லாம் நீங்கள் கீழே இருக்கிற கமெண்ட்டில் தெரியப்படுத்துனீங்கன்னா அதற்கான பதில்களை நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் பார்க்கலாம் இதே மாதிரி பயனுள்ள தகவலோடு அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரண்யா தேங்க் யூ ஸோ மச் அண்ட் ஹாவ் அ கிரீட் டே